எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சர் டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு பார்க்க போகிற ஆப்பில் நான் இது வரைக்கும் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சர் டைப்பிங் ஜாப் பண்ணி மட்டும் 2500 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போது இதில் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் இன்விடேஷன் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்விடேஷன் கோடை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக 1000 coins இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்விடேஷன் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் எப்படி கேப்சர் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் கீழேயே பார்த்தீங்கன்னா கேப்சர் சால்விங்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கு கீழே இருக்க ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ஃபைண்ட் ஓப்பனண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேப்சர்லாம் ஷோ ஆகும் அண்ட் 60 seconds டைமிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 60 செகண்ட்ஸ் டைமிங்ல நீங்க எவ்வளவு கேப்சர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்கன்னு கவுண்ட் ஆகும். இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான் வர்க் ஆகும். லைக் ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க, அவங்களை விட நீங்க அதிகமா கேப்சர் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகும். நான் இதுல 1 minute 26 கேப்சர் கம்ப்ளீட் பண்ணி இந்த கேமை வின் பண்ணிட்டேன். சோ எனக்கு 20 காயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதுல நீங்க அன்லிமிட்டடா கேப்சர் கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுல செகண்டா இருக்க earning method என்னன்னு பாத்தீங்கன்னா games play பண்ணி money earn பண்றது. நீங்க இந்த play time ஆப்ஷனுக்கு கீழ இருக்க start ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய games-லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த games-லாம் play பண்றது மூலமா உங்களால unlimited coins earn பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு பிடிச்ச game-அ play பண்ணி இந்த coins collect பண்ணிக்க பாருங்க. இதுல third இருக்க earning method என்னன்னு பாத்தீங்கன்னா task complete பண்றது. நீங்க dashboard வந்துட்டு add gem ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு கீழேயே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த 3 மெத்தட்ஸ் மூலிமா உங்களால் இந்த ஆப்பில் அன்லிமிட்டடாக காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க்குக்கு எப்படி விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே இருக்க இந்த ரெடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை பேபால் மூலிமா தான் உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி எப்படி பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது அண்ட் எப்படி அதை பேங்க் அக்கௌண்ட் கூட மர்ஜ் பண்றதுன்னு டீடைல் வீடியோவா ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவை பார்த்து பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விஸ்டா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா போதும். வித்தின் 24 hours-க்குள்ளே உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் மணி ரிசீவ் ஆகிடும். இதில் மினிமம் விஸ்டாவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்
$2 தான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு earn பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் நீங்க இன்னும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.